மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் தான் இருக்கும். ஆனா நம்மளோட ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவல் போட்டோஸே நம்ம பாட்டில் வந்து பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுக்கணும். பிறந்த நாளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சர்ப்ரைஸா கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு பொண்ணுகள் பிடிக்கிற மாதிரி பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுங்க சார். நேம் டேட்டு அந்த மாதிரிலாம் நான் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது என்ன ஒரு மேரேஜ் இன்விடேஷன் சார். இது பொண்ணு மாப்பிள்ளை வந்து நம்ம கார்ட்டூனா நம்ம டிசைன் பண்ணிட்டாங்க. அவங்க வென்யூ எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு கொடுத்துட்டோம். ஒரு ஸ்கூலுங்க சார். அவங்க இண்டிவிஜுவல் டீச்சர்ஸுக்கு இண்டிவிஜுவல் போட்டோஸ் போட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி நம்ம கிஃப்டா கொடுத்தாங்க. இதுல பாருங்க இந்த சின்ன சின்ன டாட்ஸ் கூட நம்மளுக்கு பிரிண்டிங்ல நல்லாவே நம்ம கம்பெனி பத்தி சொல்லிருங்க சார். நம்ம கம்பெனி நேம் வந்து அரிமா என்டர்பிரைசஸ்ங்க. திருப்பூர்ல லொகேட் ஆயிருக்குங்க. திருப்பூர் டு அவினாசி ரோட்ல திருமுருகன் பூண்டியில ஏரியால இருக்குங்க சார். நம்ம 3 இயர்ஸ் நம்ம இந்த கம்பெனி வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. நம்மள்ட்ட வந்து வாட்டர் பாட்டில்ஸ் ஓனாவே manufactured பண்றோம். நம்ம ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டிலுங்க manufactured பண்றோம்ங்க. ஓகேங்க. அண்ட் நம்மள்ட்ட என்ன ஹைலைட்டான விஷயம்னா சார், இதுல வந்து ஸ்பெசிஃபிக்கா என்னன்னாங்க சார், நம்ம இந்தியாலயே ஃபர்ஸ்ட் வந்து இந்த யுவி பிரிண்டிங் கொண்டு வந்திருக்கோம். அதாவது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ல பவுடர் கோட் பண்ணீங்க, அது மேல யுவி பிரிண்ட் பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து உங்களுக்கு எம்போஸ்டா உங்களுக்கு கொண்டு வரலாம் சார். இப்போ பேசிக் வந்து பாத்தீங்கன்னா சார், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வாட்டர் பாட்டில் மேல லேசர் என்கிரேவிங் சார். இப்போ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா வேணும் உங்களுக்கு அப்படிங்கிறப்போ ஸ்டீல் பாட்டில் இந்த மாதிரி லேசர் நேம் அடிச்சுக்கலாங்க. இது வந்து நேம் லோகோ அந்த மாதிரி சிம்பிளா பிரிண்ட் பண்ணிக்கலாம். கம்பெனியோட நேம் கூட போட்டு அழகா கொடுக்கலாம். இல்ல எனக்கு இன்னும் கொஞ்சம் கலர்ஃபுல்லா வேணும் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்க அவைலபிள் கலர்ஸ் இருக்குங்க. 6 கலர் இருக்கு. அந்த கலர் பாட்டிலையும் இந்த மாதிரி நம்ம லேசர் பிரிண்ட் பண்ணிக்கலாங்க. என்னென்ன கலர்ஸ் இருக்குங்க சார் நம்ம சார்? நம்ம கிட்டங்க சார் ஒயிட்டுங்க, பிளாக், எல்லோ, ரெட், ப்ளூ அண்ட் கிரீன் இருக்குங்க சார். ஓகேங்க சார். எல்லா பாட்டிலையும் நம்ம போது அவங்களுக்கு அந்த மெமரிஸ் இருந்து கண்டிப்பாங்க சார். கண்டிப்பா. ஓகே. இந்த மாதிரி வேற என்னென்ன கான்செப்ட்லாம் ரெடி பண்ணிருக்கீங்க சார்? வேற வந்து இப்போ இது இந்த கம்பெனி தெரியாதவங்களும் இருக்க மாட்டேங்க சார். இது வந்து நம்ம வெல்கம் கிட்டு நம்ம பண்ணி கொடுத்துருக்காங்க சார். இவங்க இதில் பாருங்க இந்த சின்ன சின்ன டாட்ஸ் கூட நம்மளுக்கு பிரிண்டிங்கில் நல்லாவே பயங்கரமாக வந்துடும். நான் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கறத விட ஜஸ்ட் இதில் ஃபீல் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் அவ்வளோ எம்போஸ்ட் ஆயிருக்கு. சார் இதுல இன்னொரு கான்செப்ட் இருக்கு. இது 2D சார். ஓகேங்க. இது 2D அண்ட் 3D. நம்ம டிசைன் வந்து நம்ம அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே. எம்போஸ்ட் எஃபெக்ட் அண்ட் நான் எம்போஸ்ட் எஃபெக்ட் ரெண்டுமே நம்ம கொடுத்துருக்காங்க சார். இது உள்ளதுக்குள்ளேயே வந்து பயங்கர எம்போஸ்ட், நல்ல ஜாஸ்தியான எம்போஸ்டா இருக்கு. இது ஒரு ரெண்டு லேயர் ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி. ஆமாங்க சார். ஆமாங்க. ஓகேங்க. இவங்க வந்துங்க சார் ஒரு சிமெண்ட் கம்பெனிங்க. அவங்க அவங்களுக்கு கிட்ட இருக்கிற இன்ஜினியர்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்குலாம் வந்து அந்த மாதிரி கான்செப்ட் ஒர்க் பண்ணீங்க கிஃப்ட் பண்றாங்க. இன்ஜினியர்ன்றதுனால அந்த லே அவுட் மாதிரி. ஆமாங்க சார். இப்போ இந்த டிசைன்லாம் நீங்களே பண்ணிருவீங்க? நாமளே. அவங்க ஒரு அவங்க கொடுத்தாலும் நம்ம பண்ணிக்கலாங்க சார். இல்லை நம்மளே டிசைன் டீம் இருக்குங்க. ஓகே. நம்ம கான்செப்ட் சொல்லிட்டாங்க, நாமளே டிசைன் ஒர்க் அவுட் பண்ணி நம்ம பிரிண்ட் போடுறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட ஒரு அப்ரூவல் வாங்கிடுவாங்க. இது ஓகேங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம காமிச்சிட்டு நம்ம பிரிண்டிங் பண்ணிடுவோங்க சார். ஓகே. நம்ம பாட்டில் வந்து நம்ம யாருக்கு வேணால் கிஃப்ட் எப்படி வேணால் கிஃப்ட் பண்ணலாங்க. அது நம்ம கான்செப்டே வந்து நமக்கு ரிட்டர்ன் கிஃப்ட் தாங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து நம்ம கம்பெனிஸ் பார்த்தோம், பொலிட்டிக்ஸ்க்கும் நம்ம கொடுக்கலாங்க சார். இது வந்து வாங்குறாங்களா? ஆமாங்க சார். கண்டிப்பாங்க சார். கேம்பெயின் சார், இது வந்து கர்நாடகா மினிஸ்டருங்க சார். அவங்களுக்கு நம்ம பண்ணி கொடுத்துருங்க. கர்நாடகா விடுங்க சார், நம்ம ஊர்லேயே எல்லாமே இருக்காங்க. இங்கே பாருங்க, டிஎம்கேக்கெலாம் பண்ணி கொடுத்துருக்கீங்க. ஆமாங்க. இதெல்லாம் எதுக்காக எப்போ கொடுத்தாங்க சார்? சார் இதெல்லாம் தொண்டர்களுக்குலாம் கொடுக்குறாங்க சார். அந்த மாதிரி கேம்பெயின் நடக்கிறப்பெல்லாம் கொடுக்குறாங்க. கொடுத்தாங்க.
கொடுத்து அந்த ஏதோ சாம்பிள்ஸ் பார்க்கலாம் சார். பார்க்கலாம் சார். இது பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தைக்கு ஹாப்பி பர்த்டே வருதுங்க சார். பிறந்த நாளுக்கு வந்து அவங்க அப்பா அம்மா சர்ப்ரைஸாக கிஃப்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட ஃபோட்டோவே போட்டு அமுச்சு விட்டாங்க. நாம் வந்து டிசைன் டீமில் சொல்லிங்க ஹாப்பி பர்த்டேங்கிற மாதிரி கான்செப்ட் மாதிரி ஒர்க் பண்ணி பொண்ணுகள் பிடிக்கிற மாதிரி பலூன்ஸ் அந்த மாதிரிலாம் போட்டுங்க சார். நேமு டேட்டு அந்த மாதிரிலாம் நான் போட்டு பிரிண்ட் பண்ணி கொடுத்துருவோம். அழகாக இருக்குங்க சார். இதெல்லாம் இந்த மாதிரி வேறு என்னென்ன பண்ணியிருக்கீங்க சார்? நம்ம இது வெட்டிங் பண்ணியிருக்கோம், ஹாப்பி பர்த்டே இருக்குங்க சார், வெட்டிங் இருக்குங்க சார். ஓகே, வெட்டிங் எந்த மாதிரி பண்ணி? ஓ, பொண்ணு மாப்பிள ஃபோட்டோவே நம்ம போட்டிருக்கோங்க சார். இந்த மாதிரி அவங்க பொண்ணுக்கு கிஃப்ட் கொடுக்குற மாதிரிங்க சார். இவ்வளோ ஏங்க சார், நீங்கள் பொண்ணு மாப்பிள ஃபோட்டோ மட்டும் கொடுங்க, நீங்கள் இதே கொண்டே பொண்ணு மாப்பிளை கொடுங்க, ரொம்ப பிரியமாக இருக்குங்க சார் அவங்களுக்கு. அப்படி இந்த மாதிரி ஹாப்பி வெட்டிங்னு அவர் போட்டார். ஓகே, அவங்க பொண்ணு மாப்பிள பேருங்க, பொண்ணு மாப்பிள ஃபோட்டோஸ். இது இப்போ சிங்கிளாக நம்ம வந்து சார் ஒரு பீஸ் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாங்க சார். ஓகே சார், இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெஷல் சார் நம்மகிட்ட இருக்கிறதுலே. இது வந்து ஒரு மேரேஜுக்கு வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்தாங்க. பொண்ணு மாப்பிளை வந்து நம்ம கார்ட்டூனாக நம்ம டிசைன் பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க வென்யூ எல்லா டீட்டெயில்ஸுமே போட்டு கொடுத்துட்டோம். அவங்களே ஒரு கல்யாண பத்திரிகையே வந்து இதில் ஆமாங்க சார், கண்டிப்பாங்க சார். ஓகேங்க, பிரிண்ட் பண்ணியிருக்கீங்க. அண்ட் இதெல்லாம் ஹாப்பி பொங்கல்லாம் போட்டிருக்கீங்க, இந்த மாதிரி கொடுக்குறாங்க சார்? இது இப்போ நம்ம முன்னாடிலாம் வந்து கார்டு கொடுத்துட்டு இருப்போம், அதெல்லாம் இப்போ மறைஞ்சிருச்சுங்க. இப்போ இது வந்து ஹாப்பி பொங்கல், ஹாப்பி தீபாவளி, அந்த மாதிரி ஹாப்பி ஓணம் அதெல்லாம் வருதுங்க. அந்த மாதிரி ஃபங்க்ஷன் சமயத்தில் நாம் இதெல்லாம் நம்ம நம்மளுடைய பிரியமானவங்களுக்கு நம்ம கொடுக்கலாம் சார். அண்ட் இது வந்து எத்தனை லிட்டர் கெப்பாசிட்டிங்க சார்? சார் நம்மகிட்ட வந்து 500 ml இருந்து இருக்குங்க, 500, 750 அண்ட் 1 லிட்டருங்க சார். மூணு சைஸ்லேயுமே இருக்குங்க சார். இந்த ஒரு ஸ்டைல் ஆஃப் ஸ்டீல் பாட்டில்ஸ் மட்டும்தான் இருக்கா இல்லை வேறு ஸ்டைலில் இருக்குங்களா? நம்மகிட்ட வந்து இப்போ ரெண்டு மூணு டைப் இருக்குங்க சார். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டில் மட்டும் இல்லாமல் ஃப்ளாஸ்க் டைப்பும் இருக்குது. அந்த ஃப்ளாஸ்கில் பார்த்து என்னங்கன்னா சார், இப்போ நம்ம தொட்டு பார்த்தா மேலே எவ்வளோ சூடு இருக்குன்னு டெம்பரேச்சர் காமிக்குங்க. ஓகே, நம்ம அந்த மாதிரி பாட்டிலையும் நம்ம பிரிண்டிங் பண்ணி கொடுக்குறோம். சூப்பராக இருக்கே சார். ஃப்ளாஸ்காகவுமே நல்லாயிருக்கு. இது எத்தனை லிட்டர் கேட்பா சார்? இது 500 ml ஃப்ளாஸ்காக இருக்கலாம் சார். இது நாங்கள் வந்து இது எக்ஸ்போர்ட் பண்ண ப்ராடக்ட்டுங்க இது. ஓகேங்க, ஸோ இது வந்து நம்மள்ட்ட மேனுஃபேக்சர். ஆமாம், இது இம்போர்ட்டட் தாங்க சார். இதில் பாருங்கள், நம்ம உருதுல எழுதியிருக்குது. ஓகே, லாங்குவேஜ் ரெஸ்ட்ரிக்ஷனும் கிடையாதுங்க சார். என்ன பிரிண்ட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம் சார். எது கொடுத்தாலும் பண்ணி கொடுத்தோம். ஆமாங்க சார், கண்டிப்பாக. ஓகேங்க, அண்ட் ஒரு சிலர் வந்து இந்த பாட்டிலே எனக்கு கேப்லாம் வேறு மாதிரி வேணும்னு கேட்பாங்க. ஆமாங்க சார், இருக்குங்க சார். நம்ம சிப்பர் டைப் இருக்குங்க, இது பாருங்கள். குழந்தைகளுக்கு வந்து பிடிக்கிற மாதிரி நமக்கு சிப்பர் டைப்பும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுலேயுமே அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஆமாங்க சார். ஓகேங்க, இதில் வந்து 500 இருக்குங்க, 750 இருக்குங்க, 1 லிட்டர். எல்லாத்துக்குமே இந்த கேப் யூஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, இது வந்து ஃப்ளாஸ்க் தான் இல்லையா சார்? சார் ஆமாங்க சார், இது வந்து ஃப்ளாஸ்க்குங்க சார். இப்போ நம்ம நியூ இயர் வரப்போகுதுங்க, அதில் வந்து அந்த மாதிரி நான் ஹாப்பி நியூ இயர்னு பிரிண்ட் பண்ணியிருக்கோம் இந்த ஃப்ளாஸ்க்கில். ஸோ நீங்கள் பிரீமியமாக கொடுத்துடலாம். இப்போ இது தீபாவளிக்கு கொடுக்கலாம். ஆமாங்க சார், இந்த கான்செப்டெல்லாம் பிரிண்ட் பண்ணி நம்ம கொடுத்துடலாங்க சார். ஓகேங்க, நம்மள்ட்ட இப்போ மேஜராக எந்தெந்த பிராண்ட்லாம் பண்ணியிருக்காங்க? பெரிய பிராண்ட்லாம் நம்மள்ட்ட பண்ணுறாங்களாங்க சார்? நம்ம மேஜராக எல்லா ஐடி கம்பெனிஸ் எல்லாத்துக்குமே பண்ணிட்டுருக்காங்க. நீங்கள் முன்னாடியே பார்த்த மாதிரி விப்ரோக் பண்ணிட்டுருக்காங்க சார் இது. ஓகேங்க, அதுக்கப்புறம் நம்ம ராபர்ட் போஸ் பண்ணிட்டுருக்கோம். போஸுக்கு பண்ணுறீங்களா? ஆமாங்க சார், ஆமாங்க, வெல்கம் கிட் கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்க, அப்போ நம்ம சென்னை சில்க்ஸ்க்கு நம்ம பண்ணிட்டுருக்கோங்க சார் இது. அவங்க சார் இதெல்லாம் வர கஸ்டமர் கொடுக்குறாங்களா? ஆமாங்க சார், கஸ்டமர்ஸ்க்கு நம்ம பிராண்ட் நேம்லேயும் அங்கே அவுட்லெட்லேயுமே இருக்குங்க சார் இதெல்லாம். ஆமாங்க சார். ஓகேங்க சார். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்குங்க, இதெல்லாம் ஸ்டீல் கம்பெனிங்க. இப்போ ஸ்டீல் கம்பெனிஸ் இருக்குங்க, சிமெண்ட் கம்பெனிஸ் இருக்கு, எல்லாருமே நம்ம பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இது ஹோல்சேலாக பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னா எவ்வளோ ஆர்டர்ஸ் சார் மினிமம் பண்ணும் சார்? மினிமம் 100 pieces நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் ஹோல்சேல். ஹோல்சேல் பண்ணுறப்போ மினிமம் 100 pieces சார் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ நான் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்குறேன் அப்படின்னா எவ்வளோ நாளில் உங்களால் ரெடி பண்ணி கொடுக்க முடியுங்க சார்? சார் நம்ம ஃபார் சேஃபர் சைட் நம்ம ஃப்ரம் அட்வான்ஸ் 7 days சொல்லிடுறேங்க சார். நம்ம 3rd day டிஸ்பேச் பண்ணிடுவோம். ஸோ ஆனால் சேஃபுக்காக 7 days வந்து சொல்லிடுறேன். ஆமாங்க, அண்ட் வந்து இது பீஸை பொறுத்து டேஸ் மாறும் இல்லைங்களா? ஆமாங்க சார், ஒரு நாளைக்கு நம்ம ஒரு 800 pieces நம்ம பண்ணலாங்க சார். ஓகே, அதிலிருந்து நம்ம பண்ணிக்கலாங்க சார். ஓகே, அண்ட் இப்போ வந்து இதனோட பிரிண்டிங் காஸ்ட், இந்த பாட்டில் ஒரு பாட்டிலோட காஸ்ட் வந்து ஹோல்சேலில் என்ன ரேட் சார்? ஹோல்சேல் பண்ணுறப்ப நம்ம 140 ஸ்டார்ட் ஆகுதுங்க சார். 140 ரூபாய்லேருந்தே கொடுக்கும். 140 ரூபா நம்ம ஸ்டார்டிங். அட் மேக்ஸ்னா எவ்வளோங்க சார்? மேக்ஸிமம் 250. இந்த பிரிண்டிங்கை பொறுத்து ஏதாவது காஸ்ட் மாறும்? பிரிண்டிங் பொறுத்து ரேட் மாறும். ரேட் மாறுவாங்க சார். அண்ட் இன் இப்போ இது வந்து ரீட்டைலுக்கும் அதே ரேட் கொடுப்பீங்களா சார்? சிங்கிள் சார் ரீட்டைல் வந்து நமக்கு ரேட் வேறு வருதுங்க சார். ஹோல்சேல் ரேட் இதுங்க. ரீட்டைல் நம்ம ஆன்லைனில் நம்மளோட ஓன் வெப்சைட் இருக்குங்க, அதில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாங்க. ஓகே, அண்ட் இது எனக்கு பார்க்கும்போது ஒரு ஐடியா தோணுச்சு சார். என்கிட்டையும் ஒரு 2-3 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க சார், அவங்களுக்குமே இது மாதிரி பிரிண்ட் பண்ணி கொடுக்கலாம். சார் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருங்க. அதை பிரிண்ட் பண்ணி அதை வீடியோவாக கேப்சர் பண்ணி காமிச்சிடலாம் சார். நோ ப்ராப்ளம், அதை பார்க்கலாங்களா? பார்க்கலாங்க சார். ஓகே, சார் என்ன சார் ஒரே நிமிஷத்தில் அழகாக பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டீங்க சார். ஸோ இது பாருங்களேன், நம்ம எடிட்டரோட நேம் போட்டு அண்ட் கீழே வந்து அவர் டெஸ்டினேஷன் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாமே போட்டு. இது என்ன சார் பிரிண்ட் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் சார் இருக்கும்? சார் நம்ம 1 நிமிஷம் தாங்க சார் ஒரு பாட்டில் பிரிண்ட் பண்ணுறதுக்கு. ஓகேங்க, ஒரு 4 years ஆனாலும் கம்பல்சரி பாட்டில் அப்படியே இருக்கும். அப்படியே இருக்கும். ஓகேங்க சார். அண்ட் வந்து இப்போ இந்த பாட்டில்ஸ்லாம் வந்து எனக்கு பிளைன் பாட்டிலாகவே வந்து வேணும்ட்டு ஒரு சில ஸ்டோர்காரங்களாம் கேட்பாங்க. கடை வச்சிருக்கவங்களுக்குலாம் அப்படி கொடுக்க முடியுமா சார்? நம்ம ஹோல்சேல் ரேட் நம்ம டீலர் ரேட்டில் இருக்குங்க சார். அந்த மாதிரி நம்ம கடைகளுக்குலாம் சப்ளை பண்ணிக்கலாங்க. ஓகே, இப்போ இந்த பாட்டில் வந்து இப்போ ஹோல்சேலில் நம்ம வாங்குறாங்க, பிரிண்ட் பண்ணி வாங்குறாங்கன்னா இந்த மாதிரி தான் கொடுப்பீங்களா இல்லை
இதுக்கு மேல ஏதோ பாக்ஸ் மாதிரி கவர் மாதிரி சார் பாக்ஸ் பேக்கிங் இதுக்கு மேல பாலி பேக் இருக்குங்க பாலி பேக் போட்டு நம்ம இண்டிவிஜுவல் பாக்ஸ் பேக்கிங் பண்ணி கொடுக்கலாம் சார் இப்போ அந்த பாக்ஸ்லயும் ஏதோ பிராண்டிங் பண்ணணும் பண்ணிக்கலாம் அதுவும் பண்ணி கொடுத்துடலாம் சார் அவங்க உங்க பிராண்ட் நேம் போட்டு லேபிள் மாதிரி ஒட்டி கொடுத்துடலாம் ஓகே அது ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜா பண்ணிடுறோம் சார் பண்ணிக்கலாம் அதுக்கு வந்து தனி சார்ஜஸ் வரும் இல்லையா சார் ஆமாங்க சார் ஓகே அது போக நம்ம இண்டிவிஜுவலுக்கு போட்டதுக்கு அப்புறம் மாஸ்டர் கார்டூனும் இருக்குங்க இந்த மாதிரி நம்ம கார்ட்டூன் பாக்ஸ் பேக் பண்ணி நான் கொடுத்துருவோம் சேஃபா போகும் சேஃபா போகும் உங்களுக்கு உள்ளுக்குள்ள வந்து டேமேஜ் ஆகாதுங்க ஓகே இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துருவாங்க சூப்பர் சூப்பர் சார் அண்ட் டெலிவரி இப்போ ஆர்டர் கொடுக்குறாங்க அப்படின்னா எல்லா இடங்களுக்குமே பண்ண முடியும் ஆல் ஓவர் இந்தியா டிரான்ஸ்போர்ட் இருக்குங்க டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டி பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி பிரிண்டட் பாட்டில்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் இங்கே தான் வரணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட் உட்காந்த இடத்துல இருந்தே உங்களோட ஐடியாஸை சார்ட்டை பிச் பண்ணிங்கன்னா டிசைன் பண்ணி இது ஓகேவான்னு கேட்டு அதை வந்து அழகாக உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி வந்து கொடுத்துருவாரு அப்படி தானேங்க சார் கண்டிப்பாங்க சார் ஆமாம் சூப்பருங்க சார் ஸோ வேணுன்றவங்க சாரோட நம்பர் வந்து கீழே இருக்குது வாட்ஸ்அப்பில் வந்து மெசேஜ் பண்ணி கூட நீங்கள் வந்து ஈஸியாக ஆர்டர் பண்ணிக்கலாம் சார் நம்ம இங்கே இருக்கும்போது எந்த மாதிரியான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்தீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் நம்மளோட வியூவர்ஸை கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாக உங்கள் வியூவர்ஸ் நம்ம கண்டிப்பாக நம்ம ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் பண்ணி நம்ம பண்ணி கொடுப்போங்க சார் ஓகேங்க சார் ரொம்ப நன்றிங்க தேங்க்யூ சார் தேங்க்யூ